கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-13 மாதமான செவலை காலக்கண்ணு வருதுங்க. அதுபோக கருப்பு சட்டையில் ஒரு 6 பல் கிடாரி, நல்ல ஒரு காலணை, உங்களுக்கு கை கரவையில் ஒரு கிடாரி வந்திருக்குதுங்க. ஒரு காங்கேயம் கரவி மாடு, நல்லா பழைய வர்க்க மாடு, காலக்கண்ணோட ஃபஸ்ட் குவாலிட்டியான காலக்கண்ணோட வந்திருக்குதுங்க. அதுபோக வந்து புது உர வரக்கூடிய நல்ல ஒரு 2 பல்ல 9 மாதம் சென்னையில் ஒரு செவலை கிடாரி, டாப்பான கிடாரி வீடியோ பதிவில் பார்த்துடலாமுங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டுருக்குறதுங்க. ஒரு 13 மாதம் இருக்கக்கூடிய கன்று, சுழி சுத்தமான கன்று, செவலக்கண், செவலக்கண், காலக்கண்ணுங்க. நல்ல நெற்றி நிலத்தில் இருக்குங்க. புறமாடு ஏற்றம் இருக்கும், குதிரை குட்டியாட்டம் இருக்குங்க. தீவனம் மடர் தீவனம் பருத்தி கூட எடுக்கிறதுல எந்த ஒரு ஸ்லோவும் இல்லாமல் நல்ல ஸ்பீடாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடிசி, நல்ல வாய் கடிசியாக இருக்குதுங்க. புறமாடு ஏற்றம் நல்ல நடுமுது தொங்கல் இல்லாமல், கும்ப கடவு மாடுன்னு சொல்லுவாங்க, அதாவது சிறுங்கடவு மாடுன்னு சொல்லுவாங்க, அடிவேறு தொங்கல் இல்லாமல் கைகால் கருப்போட நல்லா சுழி சுத்தமாக நேர் கும்பலை நல்ல ஒரு டாப்பான கண்ணை வந்து சேருங்க. உடலில் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியுமோ எப்படி அப்படிங்கிறது சொல்ல முடியலைங்க. மாடு 13 முடியில் சுத்தமாக இருக்குங்க. கண் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன கண்ணாக தெரிஞ்சால் நீங்கள் நேரில் ஏதாவது வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்குங்க. சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்துக்குங்க. கண் சுத்தமாக வந்து 13 முடி உயரம் வரும்ங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்ன பொண்ணு தெரிஞ்சாலும் சந்தேகமாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் 13 முடி வரும் அப்படின்னு நம்ம அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னா அந்த 13 முடி இல்லை, 12 முடி தான் இருக்குது, 11.5 முடி தான் இருக்குது அப்படின்னா கண்ணை நீங்கள் திருப்பி அனுப்பிச்சுட்றலாம். அந்தளவுக்கு நம்ம கேரண்டிகள் நம்ம தெளிவாக நம்ம கொடுக்குறோம்ங்க. சுழி சுத்தம் எந்த ஒச்சமும் கிடையாதுங்க. கழிப்பு சுழிகள் கிடையாது, குறைப்பழுது கிடையாது, தொப்புள் குடி கிடையாதுங்க. நல்லா தோல் நெய்ஸுங்க. தாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சன்னமான தாடையில் இருக்குது. கால் கருப்பு கட்டுடாமல் கீழேருந்து மேலே வரைக்கும் தெளிவாக இருக்குதுங்க. நீங்கள் ரேகுலர் ரேஸுக்காக இருந்தாலும் இல்லை ஜல்லிக்கட்டுக்காக இருந்தாலும் எந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். யாருக்கு வேணுமோ நீங்கள் தொடர் பிடிச்சிருந்தாலும் தொடர்புண்டு கேட்டு பாருங்கள். ஏதாவது ஜோடி கண் இருந்தாலும் உங்கள் ஜோடி கண்ணு, உங்கள்கிட்ட இருக்கிற கண்ணு என்ன உயரம் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்குங்க. இந்த 13 மாதமான 13 முடி உயரம் இருக்கக்கூடிய கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா 36,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டுருக்கிறது ஒரு கருப்பு சட்டை கிடாரிங்க. மடி வந்து பார்த்திங்கன்னா மடியே இல்லாமல் மாடு வீடியோ போடுறோம்னு நீங்கள் நினைக்க வேண்டாமுங்க. மடி அப்படிங்கிறது பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளந்து மேலே வரைக்கும் நல்ல மடியாட்டம் இருக்குங்க. முன்மடி இந்த மாட்டுக்கு எப்போவுமே தெரியாது. நீங்கள் 2 நேரம் மடியை போட்டு வீடியோ போட்டு போட்டிங்கனாலும் முன்மடி தெரியாதுங்க. இந்த கண் வந்து கிடாரி வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கை கரவியில் 2-3 கறந்துட்டுருக்குதுங்க. அதாவது காலையில் ஒரு 3 லிட்டர் தாராளமாக வருங்க. இப்போ வந்து பால் கறந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மடி பவர் காமிக்காது. கிளி கொம்பில் நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேட்சில் சுழி சுத்தமாக, அசவு சுழி, நெத்தியில் டபுள் சுழி இல்லாமல் நல்லா கைகால் ஊக்கத்தோடைங்க. மடிகாம்பு சுத்தத்தோட குறைப்பழுது கழிப்பு சுழி இல்லாமல் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் தேவனம் தண்ணிக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய கிடாரிங்க. நல்ல நெட் உயரமான கிடாரிங்க. இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதம் சென்னையில் ஒரு 70 ரூபா பட்ஜெட்டில், 75 ரூபா பட்ஜெட்டில் கண்டிப்பாக விற்பனை ஆகுங்க. இன்றைக்கி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊசி போட்டு 40 நாள் ஆகுதுங்க. கை கரவையாக நம்ம கறந்துட்டுருக்கிற பால் அப்படிங்கிறது காலையில் ஒரு 3 லிட்டர் எதிர்பார்க்கலாம், சாயங்காலம் ஒரு 2 லிட்டர் எதிர்பார்க்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடர்த்தியாக நல்ல தெளிவாக இருக்கும். இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. மாடு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாகவும் தெரியலாமுங்க, பெருசாகவும் தெரியலாம். நீங்கள் எப்படி நிதானமாக மதிக்கிறீங்களோ அதை பொறுத்தானுங்க. எப்போவுமே வீடியோவில் பார்க்குற மாடுகள் கண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நூல் சின்னதாகவே நீங்கள் மதிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏமாற்றம் இருக்காதுங்க. நம்ம வீடியோ அப்படிங்கிறது ஜூம் பண்ணியோ இல்லை எடிட்டிங் பண்ணியோ சைனிங் பண்ணியோ போடுறது கிடையாதுங்க. என்ன வீடியோ வந்து மொபைல் ஃபோனில் நம்ம எடுக்கிறோமோ அதை அப்படியே வந்து போஸ்ட் பண்ணுறோமுங்க. ஆடியோ மட்டும்தான் வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பிச்சிட்றோம். நேரில் வந்து பார்த்திங்கனாலும் வேறு எதுவும் குறைபாடுகள் வேறு எதுவும் இல்லாமல் மாடு பார்க்குறதுக்கும் நீங்கள் ஒரு நூல் முன்ன பின்னா பெருசாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி நினைக்க மாட்டோம், ஒரு நூல் சிறுசாக இருக்கும்னு நினச்சிங்க. இந்த கிடாரி பொறுத்தளவுக்கு நல்ல பெருவெட்டு கிடாரி. விற்பனை விலை 31,000 ரூபாய்ங்க. இதோட கறவைத்திறன் அப்படிங்கிறது காலையில் ஒரு 3 லிட்டரும் சாயங்காலம் ஒரு 2 லிட்டரும் கறந்துட்டு இருக்குதுங்க. ஊசி போட்டு சினை ஊசி போட்டு 40 நாள் ஆகுதுங்க. சொல்லித்தான் கொடுத்துருக்குறாங்க, தெரிஞ்ச பக்கமே இருந்ததுங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணி கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வாங்கியிருக்குதுங்க. வாங்கின இடத்துலேருந்து வீடியோ போட்டிருக்கிறோம். ஏற்கனவே மாடு வச்சுருந்தவங்க அவங்களையோ பால் கறந்து காமிக்க சொல்லி
நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம்ங்க. கறவைக்கு காலணிக்காமல் நல்லா அருமையாக நிற்குங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் ஆகுதுங்க. நல்ல ரட்டத்தை மலர்ந்த அமைப்போட நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான நல்ல புறமாடு ஏற்றத்துலேங்க. வால் சன்னத்தில் தொப்புள் இருக்க இறக்கம் இல்லாமல் தாடையை வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்புக்கு நல்ல ஒரு அருந்தாடையில் அழகான ஒரு மயிலக்கண்ணாக காலக்கண்ணாக வேணும். ஒரு நல்ல மாடு மயிலக்கண் காலக்கண்ணோட வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. மாடு நல்லா பழைய வரைக்கும் கூடுகும் மாடுங்க. கைகால் ஊக்கம் இருக்குது, நல்ல நிறக்கால் இருக்குதுங்க. கற்கா மயிலையில் நல்லா பழைய வரைக்கும் மாடு. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 2-2 லிட்டர் கறந்துட்டு கண்ணு கூட்டது போக தான் வந்து கண் இந்தளவுக்கு ஊக்கமாக இருக்குதுங்க. பாலும் நல்லா அடர்த்தியாக இருக்கும். குணவனத்துலேயும் யார் வேணால் பிடிச்சிக்கிற மாதிரியும், ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பால் கறந்துக்கிற மாதிரியும் வேணும்னு கேட்குற நண்பர்கள் தொடர்புன்னு கேட்டு நேரில் வந்து வேணாலும் கறந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நேரில் வர மாதிரி இருந்தால் நம்ம ஃபார்முக்கே நீங்கள் வந்துடலாமுங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம வாங்கின இடத்துலையே வந்து நண்பர் ஒருத்தர் வாங்கி கொடுத்துருந்தார். நேர்லேயே அங்கேயே போய் பால் கறந்து காமிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் மாடை பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து 2 நேரம் வேணாலும் கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகலாமுங்க. இல்லை கறந்து தெளிவாக வீடியோ போட சொல்லி ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வீடியோ போட சொல்லி கறந்து காமிச்சு வீடியோ போட சொல்லி வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வாங்குகிற மாதிரி இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகைகளை எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சு கொடுத்துடலாமுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தான் நம்ம சாம்பிளுக்காக கறந்து காமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து மாடு குணகுணம் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து பார்த்தோம்ங்க. கண்ணுக்கு விட சொல்லி எந்திரிச்சிட்டோம்ங்க. இது வந்து மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 ரூபா வருங்க. காலக்கண்ணோடு இருக்குதுங்க, சுழி சுத்தமாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கிறதுங்க 2 பல் 9 மாதம் சினை நிறவுங்க. அதாவது 9 மாதம் இன்னும் வரலைங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 நாள் ஆகுங்க கண்ணு போடுறதுக்கு. நீளத்தில் நெட்டோயரத்தில் நல்ல ஜெய்ஜாண்டிக்காக நல்ல ஒரு ஜெர்சியில் செவலையில் பேட்சே இல்லாமல் நல்லா சைனிங்காக தோல் நைஸாக நல்லா குரங்காட்டில் மேய்ஞ்சி நல்ல உடம்பு புட்லையும் நல்லா மடிகாம்பு சுத்தத்துலையும் நல்ல மடியாத்தத்தில் இருக்கக்கூடிய மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு நடந்து போக முடியாத அளவுக்கு மடி வருங்க. இன்னொரு 25 நாளுக்கு குறையாதுங்க, 30 நாளுக்கு மீறாது கண்ணு போடுறதுக்கு. வாங்கியிருக்கிறோமுங்க. இந்த வீடியோவே பார்த்துட்டு நீங்கள் யாராவது பிடிச்சிருந்தால் தாராளமாக வாங்கிக்கிங்க. இல்லைனாலும் நாளை வந்து நம்ம இடத்துக்கு கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் விற்பனை பதிவு நம்ம தெளிவாக போடுறோம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவு போடுறது கொஞ்சம் தாமதமாகிருச்சுங்க. பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிட்றவங்க கூப்பிடுங்க. சந்தேகம் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெளிவாக நீங்கள் கேட்டுக்கலாம், ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாமுங்க. நாளை ஒரு விற்பனை பதிவில் தெளிவாக சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.